இன்னைக்கு சுசுகி 250cc ல வி ஸ்ட்ராம்னு ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக் லான்ச் பண்ணிருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி ஹோண்டா சிபி 200X ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக்னு ஹார்னட்ல ஃபேரிங்கும் யூஎஸ்டி 4க்கும் மாட்டி ஏமாத்தி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அவங்க நினைச்சிருந்தா XR190L ஒரு நல்ல என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் பைக் இருக்கு, அதை லான்ச் பண்ணிருக்கலாம். ஆனா இந்தியன்ஸ் டிசைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்காம கண்ணை மூடிட்டு வாங்குவாங்கன்னு பிளான் பண்ணி சிபி 200X லான்ச் பண்ணாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே சிபி 200X சேல்ஸ் நல்லாவே இருக்கு. இதனால பிரான்ஸுக்கு என்ன ப்ராஃபிட்னா, சிபி 200X ஹார்னட்டோட 90% பார்ட்ஸ் ஷேர் பண்ணுது. இதனால ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாத்திலும் ப்ராஃபிட் பாக்குறாங்க. இந்த கதையை இப்ப சொல்றேன்னா, இந்த கதையை தான் சுசுகி காப்பி பண்ணி இப்ப வி ஸ்ட்ராம் 250 அட்வென்ச்சர் பைக் லான்ச் பண்ணிருக்காங்க. ஜிக்ஸர் 250ல ஃபயரிங்கும் 19-inch ஃப்ரண்ட் டயரும் மாட்டி வி ஸ்ட்ராம் 250 லான்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா ஃப்ரேம் ரீடிசைன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணல. ஃப்ரண்ட் வீல் சைஸ் 2-inch இன்க்ரீஸ் ஆனனால கூடவே கிரவுண்ட் கிளியரன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால ஜிக்ஸரை விட 11 kg வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஆஃப் ரோட் பைக் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் லாங் டிராவல் சஸ்பென்ஷன் தான். வி ஸ்ட்ராம்க்கு சுசுகி மாஸ்டர் ஆஃப் அட்வென்ச்சர்னு டாக்லைன் வேற கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸ்பல்ஸ்ல இதை விட 45% லாங் டிராவல் சஸ்பென்ஷன் இருக்கு. ஹிமாலயன்ல இதை விட 50% லாங் டிராவல் சஸ்பென்ஷன் இருக்கு. ஏன் பிளாட்டினால கூட இதை விட 12% பெட்டர் டிராவல் பண்ற சஸ்பென்ஷன் இருக்கு. ஃபைனலா நீங்க உண்மையாவே அட்வென்ச்சர் பர்பஸ்க்கு பைக் வாங்க போறீங்கன்னா இதை விட பெட்டர் சாய்ஸ் நிறையவே இருக்கு. ஆனா லுக்ஸ்க்காக அப்ராக்ஸ் 20K ஸ்பெண்ட் பண்ணுமான்னு யோசிச்சு பைக் வாங்குங்க.